கதவு மீடியாவின் விசேட செய்திகளுடன் நண்டிலோ. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஜாலில் இன்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான பரபரப்பு காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. குறித்த காணொலியில் கஜேந்திரனை இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமையை கூட கருத்தில் கொள்ளாது போலீசார் தர தரவென இழுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதனை தடுக்க முற்பட்ட பெண்களுடன் போலீசார் முறுகலிலும் ஈடுபட்டுள்ளமை அந்த காணொலியில் தெளிவாக பதிவாகியுள்ளது. தியாக தீபம் திலீபனுக்கு சுடரே முற்பட்ட நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் அந்த இடத்திலே அநாகரிகமாக நடந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கியும் எமது கட்சியினுடைய பெண் உறுப்பினர்களை தாக்கியும் அவர்களது உடமையில் இருந்த கைத்தொலைபேசியை அபகரித்தும் அநாகரிகமாக நடந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய கட்டளை எதுவும் இல்லாமல் போலீசார் நடந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினரை போலீசார் உடனடியாக விடுவிக்க வேண்டும், அல்லது கொரோனாவை தாண்டி வடகிழக்கை நாங்கள் கொந்தளிக்க வைத்து அரசினுடைய அராஜகத்தை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம். தற்சமயம் போலீஸ் நிலையத்திலே இருக்கின்றோம். போலீசாருடைய அடாவடி அத்துமீறல் அதிகரித்திருக்கிறது. தியாக தீபத்தினுடைய அந்த சுடரை சப்பாத்து கால்களால் தள்ளி மிதித்து உதைத்து போலீசார் அவமதித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய பெண் உறுப்பினர்களை தாக்கி இருக்கிறார்கள். இதற்கு போலீசார் தகுந்த விலை கொடுக்க வேண்டும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது இந்த விடயத்தை. நாங்கள் இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் இருக்கின்றோம். போலீசார் உடனடியாக அவர்களை விடுவிக்காவிட்டால் இதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும்.